வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.1 ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கணத்தில் உள்ள ஓர் உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கு உட்கணமாக அமையாது என்ற கூற்றின் உண்மைத்தன்மையை ஆராய்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எப்பொழுதும் அந்த கணத்திற்கு தன் கணத்திற்கு எப்படி அமையாதாம், உட்கணமாக அமையாதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று சரியா தவறா உண்மைத்தன்மை ஆராய சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கூற்று தவறு, கொடுத்துருக்க கூற்று தவறு. ஒரு கணத்திலுள்ள ஒரு உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கு உட்கணமாகத்தான் இருக்கும். இதை வந்து நம்ம 9ஆம் வகுப்பிலே நம்ம படிச்சிருக்கோம், சரியா? அதனால் இந்த கொடுத்திருக்க கூற்று தவறானது. எழுதிடலாமா? ஒரு கணத்திலுள்ள ஒரு உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கு உட்கணமாகத்தான் அமையும். தேர்ஃபோர் தரப்பட்ட கூற்று உண்மை அல்ல. இதுக்கு வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? பாருங்கள், ஏன்ற கணம். இந்த ஏன்ற கணத்தில் இரண்டு உறுப்புகள் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஏபின்னு இரண்டு உறுப்புகள் இருக்குது. இந்த ஏன்ற கணத்தோட உட்கணங்களை நம்ம எடுத்து எழுத போகிறோம். உட்கணங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, முதல்ல வெற்று கணத்தை எழுதணும், அதுக்கடுத்து ஒரு ஒரு உறுப்பாக எடுத்து எழுதணும், அதுக்கடுத்து ரெண்டு உறுப்பு எழுதணும். இங்கே எத்தனை உறுப்பு இருக்குது? இரண்டு உறுப்புகள் இருக்குது. அதனால் முதல்ல வெற்று கணம், அதுக்கடுத்து ஒவ்வொரு உறுப்பாக இருக்கக்கூடிய கணமாக எழுதணும், அதுக்கடுத்து ரெண்டு உறுப்பாக எழுதணும். ஒருவேளை மூன்று உறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல வெற்று கணம் எழுதணும், அதுக்கடுத்தது ஒரு ஒரு உறுப்பாக எழுதணும், அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு உறுப்பாக எழுதணும், கடைசியில் மூன்று உறுப்பாக எழுதணும், சரியா? இங்கே இருக்கிறது இரண்டே இரண்டு உறுப்பு தான் இருக்குது. அப்போ பாருங்கள், முதல்ல வெற்று கணம், ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, ரெண்டும் சேர்த்து தனியாக. இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த கணத்தை எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த கணம், இந்த கணத்தில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குது. இது ஏன்ற கணத்தில் இருக்கா? இருக்குது. இந்த கணத்தில் இருக்கக்கூடிய ஏன்ற உறுப்பு இதில் இருக்குது. அப்போ இந்த கணம் வந்து எப்படி இருக்குது? ஏக்கு உட்கணமாக இருக்கிறது. ஏக்கு உட்கணமாக இருக்கிறது. இந்த கணத்தை பாருங்கள், இந்த கணத்தில் என்ன இருக்குது? பீன்ற உறுப்பு மட்டும் இருக்குது. இந்த பீன்ற உறுப்பு இந்த ஏன்ற கணத்தில் இருக்கா? இருக்குது. அப்போ இந்த கணமும் ஏன்ற கணத்திற்கு உட்கணமாக இருக்கிறது. அதுக்கடுத்து இதை பாருங்கள், ஏகமா பி, இந்த கணம் அப்படியே இதில் இருக்கா? ஏன்ற கணத்தில் இருக்கா? அப்போ ஏகமா பியும் எந்த கணத்துக்கு உட்கணமாக இருக்கிறது? ஏன்ற கணத்திற்கு உட்கணமாக இருக்கிறது. எனவே தரப்பட்ட கூற்று உண்மை அல்ல, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.